வணக்கம் மக்களே. ஸோ எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். ஸோ வேற மாதிரி இருக்குல்ல வைப்ஸ் எல்லாம். ஸோ ஒரு நல்லபடியாக நடக்க போகுது அப்படின்னா அதை வந்து நம்ம உணர்வுகள் மூலமே நமக்கு அது ஆரம்பத்திலேயே தெரிஞ்சிடும். ஸோ அர்ச்சனா அவர்களுடைய வெற்றி வேற மாதிரி இருக்க போகுது. ஸோ அர்ச்சனா அவர்கள் தமிழ் பிக் பாஸ்ல பண்ண சரித்திர சாதனை, சரிங்களா? இது வரைக்கும் யாருமே இப்படி ஃபினாலே வீக்ல பண்ணல, அர்ச்சனா அவர்கள் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அடுத்தது ஆர்ஜே பிரபோ அவர்கள் நேற்று தரமான சம்பவம் வேற லெவல்ல பண்ணியிருந்தாரு. ஸோ அர்ச்சனா அவர்களுக்கு ஆர்ஜே பிரபோ அவர்கள் சொன்ன ஒட்டுமொத்த உண்மை மாயாவை இதை விட எப்படி சொல்லலாம், செருப்பால் அடிக்காத குறையா நம்ம ஆர்ஜே பிரபோ அவர்கள் அந்த கேமரால லைவ வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பல லட்சம் பேருக்கு மத்தியில வந்து இந்த உயன் ஹாஸ்டல் லைவ்ல வந்து பல பேர் வந்து பார்த்துருக்காங்க. அந்த டைம்ல வந்து பல மக்கள் முன்னிலையில அதே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஆர்ஜே பிரபு அவர்கள் மாயாவை பத்தி கழுவி ஊத்தினது, அர்ச்சனா அவர்களுக்கு அவர் கொடுத்த அந்த ஒரு சப்போர்ட் சத்தியமா வேற லெவல். ஸோ அதே போல இந்த வீடியோல பிரதீப் அவர்கள் விடயத்துல நடந்த மிகப்பெரிய துரோகம், ஸோ அதை பற்றியும் ஆர்ஜே பிரபு அவர்கள் பேசியிருந்தாங்க. அதெல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து அர்ச்சனா அவர்களுடைய தரமான சிறப்பான சம்பவம். ஸோ மக்களே, நான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் இதுக்கு முதல் 6 சீசன், இதோட சேர்த்து 7 சீசன். ஸோ தமிழில் 7, தெலுங்கில் 7, 14, மலையாளத்தில் கிட்டத்தட்ட 4 சீசன் வந்து பார்த்துருக்கேன். நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துருக்கோம். ஸோ 18 சீசன் நான் வந்து பார்த்துருக்கேன். அதில் இருக்க ஓட்டிங் ஓடலாம் நமக்கு மனப்பாடம், சரிங்களா? இது வரைக்கும் எந்த சீசன்லையுமே நான் பார்த்த இந்த 18 சீசன்லையுமே ஃபினாலே வீக்கில் ஒருத்தருக்கு மட்டும் ஓட் வந்து இவ்வளவு தூரம் வந்து மீதி இருக்கிறவங்களுக்கு 100,000 ஓட்டை கூட தாண்டாமல் இருந்தது இதுதான் முதல் தடவை. அர்ச்சனா அவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 52.32 வீத ஓட் வந்திருக்கு. அது நேத்து இந்த ஜோபிகா அப்படின்னு ஒன்று வந்துச்சு இல்லை, இனிமேல் அந்த ஜோபிகான்ற பேரை நம்ம கேட்க முடியுமான்னு எனக்கு தெரியல, ஏன்னா சத்தியமாக காணாமல் போயிடும். இந்த ஜனவரி 14 தேதிக்கு அப்புறம் ஒரு வீக் வருமில்ல, அந்த வீக் முடிஞ்சோன்னு ஜோவிகாவா யாருப்பா அதே அப்படின்ற மாதிரி தான் நிலைமை. அர்ச்சனாவோட பேரையோ அல்லது பிரதீப்போட பேரையோ சொன்னா தான் இவங்களா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஐடென்டிட்டியே இனிமேல் அர்ச்சனாவோட பேர் பிரதீப்போட பேர் தான். இந்த ஜோவிகா, மாயா, அப்புறம் பூர்ணிமா, நிக்ஷனு, ஸோ இந்த சரவண விக்ரம், அக்ஷயா, அனன்யா, இவங்களுக்கெல்லாம் அவங்களை இனிமேல் மக்களிடம் ஐடென்டிட்டி பண்ணணும் அப்படின்னா அவங்களோட திறமைகளோ இல்லை இனிமேல் கிடைக்க போற சான்ஸோ அது கிடைக்காது. அதெல்லாம் வேர்க்கில்ல. பிரதீப்போட பேரோ அல்லது அர்ச்சனாவோட பேரை சொன்னா தான் இவங்க ஓ இவங்களா அப்படின்ற மாதிரி மக்களுக்கு ஒரு ஞாபகம் வரும், ஞாபகம் மட்டும்தான் வரும், சரிங்களா? ஸோ அப்படி நிலைமை. ஸோ அந்த யோபியா வந்து போய் வந்து அந்த அம்மாவுக்கு ட்ரைனிங் வந்து அந்த அம்மாவோட அம்மா வந்து கொடுத்துச்சு. வழக்கமா ஒரு நல்ல புத்திசாலிகிட்ட கிளாஸ் எடுத்தோம்னா அட்லீஸ்ட் அந்த புத்திசாலியோட அறிவில் ஒரு 5%, 10% ஆகுது அவரேஜ் ஆகுது கிடைக்கும். ஆனா இது முட்டாள்கிட்ட போய் வந்து நம்ம பாடத்தை எடுத்தா என்ன நடக்கும், ஒரு முட்டாளு இன்னொரு முட்டாள்கிட்ட போய் பாடத்தை எடுத்தா என்ன நடக்கும், அதுதான் நடந்திருக்கு. ஸோ ஜோபியா வந்து அர்ச்சனாவை எவ்வளோ தூரம் வன்மத்தின் உச்சத்தில் குத்துறாங்களோ அவ்வளோ தூரம் மக்களோட சப்போர்ட் அர்ச்சனாவுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நேற்று வந்து வீதம் அதிகரிச்சிருக்கு, சரிங்களா? ஸோ அர்ச்சனா அவர்கள் ஓட்டிங்ல 52.32 வீதம், சரியா? 2,94,764 ஓட். ஸோ நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிக்க மேபி 3,00,000 வந்துடும், சரிங்களா? ஸோ இது அர்ச்சனா அவர்கள் ஒருத்தருக்கு வந்த ஓட். ரெண்டாவது இடத்துல இருக்க மணிக்கு 15.73 வீதம், 88,621 ஓட். ஈவன் ரெண்டாவது இடத்துல இருக்கிற நபருக்கு 100,000 ஓட் கூட வரல, ஆனா முதலாவது இடத்துல இருக்கிற நபர் 3,00,000 ஓட்ட நெருங்க போறாங்க. தமிழ் பிக் பாஸ் சரித்திரத்துல இதற்கு முதல் இப்படி நடக்கல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தலைவி அர்ச்சனா அவர்கள் சரித்திர சாதனை பண்ணியிருக்காங்க, சரிங்களா? அப்புறம் மூணாவது இடத்துல டினேஷ், 11.24 வீதம், 63,327 ஓட். அப்புறம் கடைசி இடத்துல மாயா, 10.27 வீதம், 57,840 வந்து ஓட் வந்து. ஸோ டினேஷுக்கு மாயாக்கு முடியல, 6,000 ஓட்டு கிட்ட டிஃபரெண்ட். பட் மணிக்கு கிட்ட எல்லாம் மாயா வந்து வரையலாது, சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நான் நேற்று சொன்னது போல அர்ச்சனா வர்சஸ் மணி ஃபினாலே. ஸோ இப்போ விஷ்ணு அவுட் ஆகிட்டார் அப்படின்ற ஒரு அப்டேட் ஒன்று, அடுத்து வந்து தூக்குறாருன்னா டினேஷை தான் தூக்குவாங்க. ஸோ இந்த மாயாவுக்கு வந்து தகுதியே இல்லாத மாயா,
இந்த டாப் 3 வந்து போயிருக்கு, அவ்வளவுதான் சரிங்களா. இதுக்கு தட்டை எடுத்துட்டு ரோட் ரோட்டா போயிடலாம் இந்த பழப்புக்கு. ஓகே, சோ இது அர்ச்சனா அவர்களுடைய தரமான சிறப்பான சம்பவம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, நேத்து லைவ் பார்த்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அர்ச்சனா அவர்களுடைய கேள்விகள் அண்ட் எங்களுடைய ஆசைகள். நாங்க வந்து அர்ச்சனா அவர்களுக்கு இங்க வெளியில இருக்கிற அர்ச்சனா அவர்களுடைய சப்போர்ட், கோடிக்கணக்கான ரசிகர்கள் அர்ச்சனா அர்ச்சனான்றாங்க. அர்ச்சனா அழுதா அழுகிறாங்க, அர்ச்சனா சிரித்தா சிரிக்கிறாங்க, அர்ச்சனா சந்தோஷமா இருந்தா சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவங்களோட வீட்டு பிள்ளை மாதிரி அர்ச்சனாவை வந்து தூக்கி கொண்டாடுறாங்க. இவ்வளவு சொந்தங்கள் இருக்கு, அக்காமார் அண்ணாமார் தம்பிமார் நண்பர்கள் தோழிகள் எக்கச்சக்கமான பேர் வந்து அர்ச்சனாக இருக்காங்க. சோ அப்ப அத வந்து நம்ம யாராவது ஒருத்தங்க சொல்லணும், உண்மையை வந்து யாராவது சொல்லணும், அர்ச்சனாக்கு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு சப்போர்ட் ஒன்று கிடைக்கும். அதாவது உண்மையை சொன்னாலே போதும் சரிங்களா. அப்ப அவங்க அவ்வளவு தூரம் நொந்து போயிருந்தாங்க, அவ்வளவு தூரம் இந்த போனதுலாம் டார்கெட் பண்ணி கொண்டிருந்தீர்கள் மனசாட்சி இல்லாம. அப்ப நம்மளுடைய மனதில் இருந்தது வந்து ஒருத்தர் ஒரு நல்ல மனுஷன் அர்ச்சனா அவர்களுக்கு இதை போய் சொல்லணும்னு ஆர்ஜே பிரபு அவர்கள் நேற்று தரமா வந்து பண்ணிட்டாங்க, சிறப்பா வந்து பண்ணிட்டாங்க. என்னெல்லாம் சொல்லணும்னு நினைச்சோமோ இந்த மாயாவை பத்தி அவர் சொன்னார் பாருங்க. நீங்க ஏன் மாயா கிட்ட சொல்லி கேட்டீங்க, நீங்க இப்பொண்ணு மாயா கிட்ட பேச வேணாம், ஷோ வந்து ரெண்டு நாள்ல முடிஞ்சிடும், முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியில போய் என்ன நடந்துச்சுன்னு பாருங்க, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாயா கூட நீங்க பேசணும்னு தோணா அவருக்கு தெரியும். மாயாவை பத்தி தெரிஞ்சா எவனாவது சிம்பிள் ரோட்ல போய்க்குள்ள சாக்கடை இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அதை பார்க்காம விலகி போவோம், ஏன்னா அது சாக்கடை. சோ யூ நோ வாட் ஐ மீன். சோ அதனால அவர் அழகா சொன்னார், சோ நீங்க வெளியில போய் பாருங்க, அதுக்கப்புறமும் உங்களுக்கு மாயா கூட பேசணும்னு சொன்னா அப்ப நீங்க பேசுங்க அப்படின்னு. இது வந்து தரமான செருப்படி மாயாக்கு மட்டுமல்ல, மாயா ஹாசனுக்கு மாயாவோட புள்ளி கேங்கையும் சேர்த்து ஆர்ஜி பிரபு கொடுத்தது, மக்களின் குரலாய் அவர் கொடுத்தது வந்து சமையா இருந்துச்சு சரிங்களா. அதே நேரத்துல 3 போய் பாக்குறாங்க, நீங்க டாப்ல இருக்கீங்க அர்ச்சனா அப்படின்னு அவர் சொன்னது வாவ் மொமெண்ட். ஸோ இதை பற்றிய வீடியோ இதற்கு முதல்ல நம்ம ஃபுல்லாக போட்டிருக்கோம், ஸோ அதனால் நீங்கள் அதை பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோவில் அடுத்து பார்க்க போகிறது பிரதீப் அண்ணா அவர்களுக்கு நடந்த ஒரு கொடூரம். எனக்கு தெரிஞ்சு பிக்பாஸ் இந்தியாவில் நடக்கிற பிக்பாஸில் இப்படி இந்த யாருக்குமே நடக்கலை, ஏன்னா இந்த ஷோவை நடத்துகிறவங்க எல்லாருமே மனிதர்களாக தான் இருந்திருக்காங்க. ஹிந்தியில் சல்மான் கான் சாராக இருக்கட்டும், தெலுங்கில் நாகார்ஜுனா சாராக இருக்கட்டும், கன்னடத்தில் சுதீப் சாராக இருக்கட்டும், அப்புறம் வந்து மலையாளத்தில் மோகன்லால் சாராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் மனிதர்கள், நல்ல மனிதர்கள். ஆனா இங்க நமக்கு அப்படி ஒண்ணு கிடைக்கல இல்லையே, இங்க கிடைச்சது மாயாகாசு. சோ அப்போ அப்ப அந்த மனித தன்மையே இல்ல சரியா. ஓகே விடுங்க. சோ அப்படி இருக்கக்குள்ள ஆர்ஜே பிரபு அவர்கள் சொல்வாரு, பிரதீப் உடையத்துல தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து விசாரிச்சிருக்கணும், சோ அதற்கான பதிலுனே இன்னும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி பிரதீப் அவர்களுக்கு நடந்தது துரோகம் என்றத அவர் அங்க போட்டு உடைத்தது சபாஷ் ஆர்ஜே பிரபு அவர்கள் சரிங்களா. ஏன்னா வந்த எல்லாமே மாயாக்கும் கமல்ஹாசனுக்கும் அடிமையா இருக்கக்குள்ள ஒருத்தர் போய் வந்து செஞ்சா பாருங்க, செய்க சபாஷ் மிஸ்டர் ஆர்ஜே பிரபு சரிங்களா. இவர் இப்படியே அவர் வரைக்குள்ளேயே இதே மாதிரி இருந்தாருன்னா இன்னைக்கு கண்டிப்பா வயல்காட் என்றிய வந்தவர்கள் தான் வந்து டொஃபைக்குள்ள இருந்திருப்பார்கள் சரிங்களா. சோ நினைச்சு பாருங்க மக்களே, பிரதீபண்ணா அர்ச்சனா மேம் அப்புறம் ஆர்ஜே பிரபு இந்த 3. ஸோ இந்த 3 டாப் 3 இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும், எப்படி இருக்க வேண்டிய ஒரு சீசன். எல்லாமே மாயாஹாசனால இப்படி போச்சு, பட் வாட் எவர் அவர் ஒன் அண்ட் ஒன்லி ஹாப்பி அர்ச்சனா அவர்கள் இந்த சீசனோட வின்னர் சரிங்களா. ஸோ ஓகே, இது வந்து இந்த வீடியோவில் நான் பேச வந்த விடயங்களை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ ஓட் போடாதவர்கள் ஹாஸ்டலில் ஓட்டை போடுங்க, இன்னைக்கு 12 வரைக்கும் ஹாஸ்டலில் ஓட் வந்து ஓப்பனாக இருக்கும். ஸோ அர்ச்சனா அவர்களுக்கு உங்களுடைய ஓட்டை வந்து ஒஃபிஷியலி ஹாஸ்டலில் வந்து போடுங்க. அதே நேரத்தில் ஒருத்தங்க வந்து 10 மிஸ்கால் வந்து போடலாம். ஸோ உங்களுடைய வீட்டில் எத்தனை டிவைஸ் இருக்கும், அப்பா கிட்ட அம்மா கிட்ட அண்ணா கிட்ட அக்கா கிட்ட தம்பி கிட்ட தங்கச்சி கிட்ட பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட, ஸோ இருக்கிற மொபைலாக எடுத்து அர்ச்சனா அவர்களுடைய நம்பருக்கு 10 மிஸ்கோலாக வந்து போடுங்க சரிங்களா. ஸோ இந்த சண்டே நம்மளோட சண்டே சரிங்களா. பிறக்க போற பொங்கல் அர்ச்சனாவின் பொங்கல், அர்ச்சனாவின் வெற்றி முழக்கத்தோட அந்த பொங்கல் வந்து பொங்கும் சரிங்களா. பார்த்தது எங்களுக்கு நன்றி, ஹாவ் எ கிரேட் டே, பை கைஸ்.